சிறுபான்மை மக்களின் பொருளாதார மேம்பாட்டுக்காக கூடுதலாக 1000 கோடி ரூபாய் ஒதுக்க வேண்டும் என்று மத்திய அரசிடம் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்தியா சுதந்திரம் பெற்ற பிறகு 2 லட்சம் பேர் ஹஜ் பயணம் மேற்கொள்வதற்கு மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. இதற்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொடுத்ததற்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் மத்திய சிறுபான்மை விவகாரத்துறை அமைச்சர் முக்தார் அப்பாஸ் நக்வியை இந்திய ஹஜ் அசோசியேஷன் தலைவரும் பிரசிடென்ட் அபு பக்கர் நேரில் சந்தித்து வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டார். பொருளாதாரத்தில் பின்தங்கிய சிறுபான்மை மக்களுக்கு குறைந்த வட்டி விகிதத்தில் கடன் வழங்கப்பட்டு வருகிறது என்றும் இந்த திட்டத்தில் தமிழகத்திற்கு 1000 கோடி கூடுதலாக ஒதுக்க வேண்டும் என்றும் முக்தார் அப்பாஸ் நக்வியிடம் அபு பக்கர் வலியுறுத்தினார். இதன் மூலம் பொருளாதாரத்தில் பின்தங்கிய கிறிஸ்தவ இஸ்லாமிய ஜெயின் சிங் பார்சிய சமூகம் சார்ந்த சிறுபான்மை மக்கள் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் ஒரு உயர்ந்த நிலையை எட்ட முடியும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தை பொறுத்தவரையில் சிறுபான்மை மக்களுடைய பொருளாதார வளர்ச்சி மிகவும் பின்தங்கிய நிலையில் இருப்பதால் இதை சிறப்பு கவனம் செலுத்தி நிதி ஒதுக்க வேண்டும் என்று அபுபக்கர் கேட்டுக்கொண்டார். மத்திய அமைச்சரும் அதற்கு சம்மதம் தெரிவித்து கூடுதல் நிதி ஒதுக்க அரசிடம் பேசி ஒரு நல்ல முடிவு விரைவில் அறிவிக்கப்படும் என்று நம்பிக்கை தெரிவித்துள்ளார். இதையடுத்து மத்திய அமைச்சரை தமிழகத்திற்கு வருமாறு அபுபக்கர் வேண்டுகோள் விடுத்துள்ளார்.